எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல நம்ம லாஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் ஆஃப் த யங்ஸ் மாடல்ஸ். சரிங்களா? சோ இத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா இருக்கிற ரெண்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த ஒர்க் டன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? சோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன். ஒர்க் டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஆக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ நம்ம யங்ஸ் மாடுலஸில் நம்ம எப்படி ஒர்க் டன் கேல்குலேட் பண்ணுறது? யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு. சரிங்களா? அதாவது நம்ம இதில் வந்துட்டு ஒரு லென்த்தாக இருக்கக்கூடிய ராடில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். சரிங்களா? யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அது கொஞ்சம் சேஞ்ச், அதாவது ஷேப் சேஞ்ச் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்து நார்மல் பொசிஷன் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த சேஞ்ச் ஆன ஷேப்பை வச்சு நம்ம வந்து எவ்வளோ வேலை நடந்துச்சு, அதாவது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ யங்ஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படிதானே. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கான எஃப் பை ஏ பை எக்ஸ் பை எல். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஸோ இதை எப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம்னா எஃப் எல் டிவைட்ஸ் பை ஏஎக்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா ஒர்க் டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எஃப் மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒய் ஏ பை எல் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? இது வந்து ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் இது இருக்கட்டும். இப்போ ஒர்க் டன் அப்படிங்கும் போது எவ்வளோ சேஞ்சாக இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது சேஞ்ச் இன் தட்ஸ் லென்த். சரிங்களா? அப்படி இருக்கும் போது நம்ம ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்துட்டு ஒர்க் டன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ எஃப் ஃபோர்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால அதை அப்படியே வச்சுக்கலாம். சரி. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். எதை வச்சு இன்டகிரேட் பண்ணலாம்? எக்ஸை வச்சு வித் த லிமிட் ஆஃப் ஜீரோ டு எல். சரிங்களா? ஸோ எல்ங்கிறது லென்த். அப்படி இருக்கும் போது ஸோ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இங்கே இருக்குல்ல அந்த எக்ஸ், அந்த எக்ஸை சேர்த்துக்கணும். சரி, எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ ஜீரோ டு லிமிட் ஆஃப் எல். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம அதை இது ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இன்டகிரேட் பண்ணால் இதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஒர்க் டன் டபிள்யூ. ஸோ அப்படி இருக்கும் போது எஃப் எஃப்க்கான வேல்யூலாம் ஒய் பை ஏ எல். ஸோ எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஒன் பை டூ இன்டு ஒய் ஏ டிவைட்ஸ் பை எல் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுனால இந்த இடத்துல எல் ஸ்கொயர் வந்துடும். சரிங்களா? நீங்க வேற எதுவும் பண்ணல, எக்ஸ் ஸ்கொயர் பை டூ அப்படின்னு சொல்லி வரும். நான் அந்த பை டூவா நான் ஒன் பை டூ சொல்லி நம்ம எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, அதாவது ஒர்க் டன் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்ப எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ் நம்ம யூ அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும் போது ஒன் பை டூ ஒய் ஏ எல் ஸ்கொயர் அப்படி மேலே கொண்டு போயிருக்காங்க டிவைட்ஸ் பை எல். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்ன இங்கே இருக்கு? ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா ஸோ ஹாஃப் ஆஃப் எஃப் எல். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற வேல்யூ. இது வந்து ஒர்க் டன்னுக்கு. சரிங்களா? இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு சைடும் வால்யூமால இப்போ வந்துட்டு எனர்ஜி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வால்யூமுக்கு வந்துட்டு மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டலாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அப்படி வால்யூமாக ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது U V is equal to so half F by A into L by L. சரிங்களா? இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா இங்கே ஒரு ஃபார்முலா படி தான் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டோட்டல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதாவது வால்யூம் வச்சு நம்ம இவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இல்லை சஜஷன் சொல்லணும் அப்படின்னா மட்டம் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நாளைக்கு புதிய டாப்பிக்கில், அதாவது புதிய சாப்டரை வச்சு ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.